வணக்கம். வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும். ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணோ ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணோ ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணோ. கமலாசட்டி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷணா கமலாசட்டி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷணா கமலாசனஹித கருட கமன ஸ்ரீ கமலநாபனி பத கமல மே சரணோ ஸ்ரீமன்னாராயண 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 ஸ்ரீமன்னாராயணனே ஸ்ரீபாதமே சரணோ. பரமயோகி ஜன பாகதேயா ஸ்ரீ பரமபுருஷா பராத்பரா. எந்த ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம செய்கிற முதல் வேலை என்னென்னா மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கிறது. இந்த மஞ்சள் பிள்ளையார் தான் நம்ம பூஜைக்கே காவலாக இருந்து ஆரம்பமாக இருந்து நடத்தி கொடுக்கக்கூடியவர். இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். நல்ல ஒரு பூசு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து கம்மியாக ஜலத்தை மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு வாழை இலையிலையோ வெத்தலையிலையோ வச்சு அழகாக இந்த பிள்ளையார் ஷேப்புக்கு, நம்ம பிள்ளையார் வடிவம்னாக்க நம்ம அந்த இது மாதிரி கோபுர வடிவத்தில் பண்ணுவோம். பிள்ளையாரை பண்ணி அதுக்கு குங்குமம் விட்டு புஷ்பம் வச்சு பூஜையை நம்ம ஆரம்பிப்போம். இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஐதீகம் உண்டு. என்னென்னா பிள்ளையார் வந்து உருவானதே, பிள்ளையார் வந்து பார்வதி தேவியோட கையால் உருவானதே மஞ்சளில் தான். பார்வதி தேவி குளிக்கிறதுக்கு ஆயத்தமாகும் சமயத்தில் அவங்க மஞ்சள் எடுத்து ரெடியாக வைக்கும்போது அந்த மஞ்சளில் தனக்கு காவலாக இருக்கிறதுக்கு ஒரு உருவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த உருவத்தை அவங்க வந்து அவங்க கையால் உருவாக்கின உடனே லோகமாதா இல்லையா, அவங்க கையால் உருவான அந்த உருவத்துக்கு உயிர் வந்துடுது. அந்த உயிர் பெற்ற அந்த உருவந்தான் பிள்ளையார். பிள்ளையார் உருவான உடனே அம்மான்னு ஆவலாக தாயை கூப்பிட்ட உடனே அவர் வந்து உலகத்திலேயே முழு முதற் கடவுளாக ஆயிட்டார். பரமயோகி ஜன பாகதேயா ஸ்ரீ பரமபுருஷா பராத்பரா. பரமயோகி ஜன பாகதேயா ஸ்ரீ பரமபுருஷா பராத்பரா. பரமாத்மா பரமானுரூப ஸ்ரீ சரணோ. இந்த சத்யநாராயண பூஜையை நான் வந்து
மாதா மாதம் தவறாமல் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜையை வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து விரத பூஜா விதானம் அப்படின்னு கிரி ட்ரேடர்ஸ்லாம் நம்மளோட இந்த புத்தகம் கிடைக்குது. இந்த புத்தகத்தை வாங்கிட்டு அதில் இருக்கிற பூஜா விதிமுறைப்படி நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பூர்வாங்க பூஜைகள். எல்லா பூஜைகளுக்கும் பொதுவாக பண்ண வேண்டிய இந்த பூர்வாங்க பூஜைகள் எப்படி பண்ணுறதுன்னு அந்த பூஜா விதிமுறைகள் வந்து இந்த விரத பூஜா விதானம், சம்பிரதாய விரத பூஜா விதானம்னு இந்த புக்கில் இருக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து அதே மாதிரியே செஞ்சுட்டே போயிருக்கேன். அதன்படி இப்போ வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கான பூஜை அது கொடுத்துருக்கிறபடியே பண்ணியிருக்கேன். वस्त्रार्थं मक्षदान् समर्पयामि महागणपतये नमः यज्ञोपवीतः ॐ नायकाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ धूपगर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ महागणाधिपतये नमः परिगुणपुष्पाणि समर्पयामि ध्रुवार्थं समर्पयामि ध्रुवार्थं समर्पयामि दीपार्थं समर्पयामि अक्षदां समर्पयामि. இந்த பூர்வாங்க பூஜைகள் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். இந்த மஞ்சள் பிள்ளையார் பூஜையை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம விக்னேஸ்வரம் யதாசனம் பிரதிஷ்டாபயாமின்னு வடக்கு நோக்கி நகர்த்தின உடனே நம்ம கலச பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம். அது வந்து நம்ம உந்திரணி பஞ்சபாத்திரத்தில் அந்த நீரை எடுத்து வச்சுப்போம் இல்லையா, பூஜை பண்ணுறதுக்கான நீரை, அந்த நீரை வந்து புனிதப்படுத்துறதுக்கான பூஜை. அந்த கலச பூஜைக்கான விதியும் இதில் கொடுத்துருக்கு. அதன்படி நம்ம வலது கையால் அந்த கலசத்தை, தீர்த்த பாத்திரத்தை வலது கையால் மூடிட்டுருக்கணும். அந்த தீர்த்த பாத்திரத்தை சந்தனம் குங்குமம் அக்ஷத பூவால் அலங்கரிச்சிருப்போம். அதை இது பண்ணிவிட்டு அந்த கலச பூஜையை அதில் கொடுத்துருக்கிற விதிப்படி பண்ண வேண்டியது. அப்புறம் அந்த கலச பூஜையை நம்ம பண்ணுறதோட அர்த்தம் என்னென்னா, கங்கா யமுனா காவேரி இந்த மாதிரி எல்லா புண்ணிய நதிகளில் இருக்கிற எல்லா நீரும் வந்து இந்த நீருக்குள்ளே புகுந்து இதை புனிதப்படுத்தி அதன் மூலமாக நம்ம பண்ணுற பூஜை பொருட்கள், நம்ம பூஜை பண்ணுற நம்ப எல்லா பூஜை பண்ணுற இடம் எல்லா இடமுமே புனிதப்படுறதா ஐதீகம். அதனால் அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை இந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் தெளித்தோன்னா நம்ம வந்து பூஜைக்கு ஆயத்தமாறோம்னு அர்த்தம். இந்த கலச பூஜை முடிஞ்ச உடனே நம்ம கண்டா பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவோம். அது வந்து இந்த மணியை வந்து அடித்து சொல்கிற அந்த மந்திரங்களை சொல்கிறதுனால அந்த மணியிலேருந்து எழற அந்த நாதம் எங்கேயும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் நிரப்பணும் அப்படிங்கிற ஐதீகத்தில் அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா கணபத்யாதி பஞ்சலோக பால பூஜை அப்படிங்கிறத பண்ணுறோம். அதில் என்னென்னா கணபதி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், கௌரி அப்படிங்கிற அந்த பஞ்சலோக பால பூஜையை அது பண்ணுறோம். அது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுக்கு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிறோம், ஒரு அக்ஷதையும் பூவியும் இட்டு அந்த பூஜையை பண்ணுறோம். அதுவும் அந்த பூஜா விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக சத்யநாராயண பூஜை அப்படிங்கிற அந்த இதில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கணபத்யாதி பஞ்சலோக பால பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம் காட்டிட்டு அந்த பூஜையை வந்து பூர்ணமாக முடிச்சுட்டு அடுத்தது நவகிரக பூஜை அப்படிங்கிறத பண்ணுறோம். அந்த நவகிரக பூஜை பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். இதில் என்னென்னா, அந்த தானியங்களை நம்ம எந்த இதில் கிரமத்தில் நம்ம வந்து வரிசைப்படுத்தணுங்கிறது கூட அங்கே வந்து சரியாக வரைபடத்தோடையே அங்கே வந்து நமக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. அதன்படி அதை பண்ணிவிட்டு அந்த சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், பிருஹஸ்பதி, சுக்ரன், சனி, ராகு, கேது இவங்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அந்தந்த தானியங்களில் பூஜை பண்ணி நம்ம இந்த மாதிரி கற்பூர ஆரத்தி நிவேதனம் இதெல்லாம் செய்கிறோம். மகாநைவேத்யம்
இந்த நவகிரக பூஜை முடிஞ்ச அடுத்தது செய்யக்கூடிய பூஜை இந்த இந்திராதி அஷ்டதிக் பாலக பூஜைன்னு. இது என்னென்னா, இந்த எட்டு திக்குலையும் எட்டு திக்குக்குரிய கடவுளர்களை வந்து போற்றி பணியிற பூஜை. இப்போ இந்த அஷ்டதிக் பாலக பூஜை அப்படிங்கிறதையும் அதே மாதிரி எல்லா எட்டு திக்கு உண்டான கடவுளர்களெல்லாம் நம்ம வந்து போற்றி இது பண்ணி நிவேதனங்கள்லாம் பண்ணி கற்பூர நீராஜனமெல்லாம் காட்டி அந்த பூஜையை முடிச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை மனசில் ஸ்மரணம் பண்ணி நம்ம ஒரு பூவை போட்டு வேண்டிக்கணும். இந்த பூஜையும் வந்து குலதெய்வத்தை நினச்சி பண்ணுற பூஜையை வந்து மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணுறோம் இல்லையா, மஞ்சள் பிள்ளையாருக்கான பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது முடிஞ்ச உடனேயும் நினைக்கலாம், இல்லை சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அப்புறமா சத்யநாராயண பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போது அந்த சத்யநாராயண பூஜைக்கான சங்கல்பத்தை இப்போ தான் பண்ணுவோம், எல்லா பூர்வாங்க பூஜைகளையும் முடிச்சுட்டு. இப்போ அந்த சத்யநாராயண பூஜைக்கான சங்கல்பம் முடித்த உடனே அந்த சத்யநாராயணரோட படமும் அந்த பூர்ண கும்பமும் வச்சுருக்கோம் இல்லையா, கலசம் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்துலேயும் சத்யநாராயணரோட பிராணனை பிரதிஷ்ட பண்ணுறதுக்கான ஒரு பிராண பிரதிஷ்டைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதையும் அந்த புக்கில் கொடுத்துருக்கிற விதிமுறைப்படியே பண்ணி அதை பண்ணணும், ஆவாகனம் பண்ணணும். பகவானை அதில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அவரோட அங்க பூஜை அப்படின்னு அவருடைய அங்கத்தினுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம். இப்போது இந்த அங்க பூஜைங்கிறது பூர்ணமான உடனே கிருஷ்ணா அஷ்டோத்தர சதநாமாவளின்னு 108 நாமத்தால் பகவானை நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். இந்த 108 நாமத்தால் பகவானை பூஜை பண்ணும்போது நம்ம வந்து காயின்ஸ் இருக்கு இல்லையா, காசு காயின்ஸோ இல்லை வெள்ளி துகள்கள் நிறையா இருக்குது, சின்ன சின்ன வெள்ளி தாமரைகள் வெள்ளி துளசிகள் இருக்குது, அப்புறம் இல்லை ஒரு சிலர் வந்து நல்ல அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து தங்கத்தால் கூட வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம், நம்ம பூவால் பூஜை பண்ணாலும் துளசியால் பூஜை பண்ணாலும் பகவான் கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஆனால் இந்த பூஜையை நம்ம வந்து அக்ஷதையால் பண்ணக்கூடாது, இது மட்டும் பூ காயின்ஸோ இல்லைன்னா துளசியோ இதனால் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டம். இப்போ இந்த அஷ்டோத்தரம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா தூபத்தாலேயும் தீபத்தாலேயும் பகவானை வந்து ஆராதனை பண்ணிவிட்டு அவருக்கு மகா நிவேதனம் பண்ணுறோம். இந்த மகா நிவேதனத்துக்கு முக்கியமான பொருட்கள் என்ன என்ன அப்படின்னா, இந்த ரவ பிரசாதம் ரொம்ப முக்கியமான பொருள். இந்த ரவ பிரசாதம் ரவை நெய் பால் சர்க்கரை அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு ரவ பிரசாதம். இந்த ரவ பிரசாதம் எப்படி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை வந்து நம்ம விரைவில் நம்ம வந்து போடுறோம். இதுக்கு வந்து இந்த ரவ பிரசாதம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பஞ்சாமிரதம் அப்படின்னு இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெல்லமும் நெய்யும் தேனும் கலந்து ஒரு பஞ்சாமிரதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். பால் தயிர் அவல் இளநீர் என்ன வேணால் நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு. அவலும் பாலும் தயிரும் வெண்ணையும் இந்த ரவ பிரசாதமும் பஞ்சாமிரதமும் நைவேத்தியத்துக்கு வச்சா மிக மிக பலன் கொடுக்கக்கூடியது. அது மிக மிக அவசியமான ஒரு நிவேதனமாகும் இந்த பூஜைக்கு. இந்த நிவேதனங்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் பண்ண அப்புறம் தாம்பூலத்தையும் பல வகையான பழங்களையும் எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஷோடசோபச்சாரங்கள் அதில் நம்மளால் முடிஞ்ச உபச்சாரங்களை அவருக்கு நம்ம செய்யணும். அது அப்படின்னா சத்திரம் தாரையாமை, சத்திரம் அப்படின்னா குடை, சாமரம், அப்புறம் விசிறி இதெல்லாம் வச்சு அவருக்கு அந்த நீங்கள் கோவில்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் செய்கிறத நான் வழக்கம். ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம வீட்டுகளில் வந்து வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அது வந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம அக்ஷதையை சமர்ப்பிச்சுருவோம். அதுக்கப்புறமா கற்பூர நீராஜனம் பண்ணிவிட்டு பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம எந்த விதத்துலையாவது மந்திரஹீனமோ கிரியாஹீனமோ பக்திஹீனமோ அதாவது மந்திரத்துலேயோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லேயோ நம்ம செஞ்சுருக்கிற பக்தியிலையோ நம்ம காட்டியிருக்கிற பக்தியிலையோ ஏதாவது குறை இருந்தால் பகவானே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நமக்கு வேணுங்கிற பிரார்த்தனையை அவர்கிட்ட நம்ம வந்து சமர்ப்பிச்சுட்டு பாடல்களாலேயும் அவரை வந்து ஸ்லோகங்களாலேயும் துதிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி அதை நாமாவளியாகவும் சொல்லலாம், அதை ஸ்தோத்திரமாகவும் சொல்லலாம். அதுக்கு ஒரு தனி பிரசாதம் ஏதாவது நிவேதனம் பண்ணலாம். இதை முடிச்சிருத்துன்னா
நம்ம வந்து சத்யநாராயண பூஜா கிரம சமாப்தக அப்படின்னு பூஜை விதிகள் வந்து நம்ம வந்து பரிபூர்ணமாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இது. இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பூஜையை முடித்த உடனே நம்ம கதைகளுக்கு வரணும். இந்த கதைகள் வந்து ஐந்து விதமான கதைகள் இருக்குது. அது வந்து ஐந்து விதமான கதைகளையும் படிச்சுட்டு ஒவ்வொரு கதையின் முடிவுலையும் பகவானுக்கு ஒரு கற்பூர நீராஜனமும் ஒரு தாம்பூலம் நிவேதனம், ரெண்டு பழத்தோட அந்த மாதிரி தாம்பூலம் நிவேதனம் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு கதைக்கு அப்புறமாவும் ஒரு ஒரு தேங்காய் உடைச்சி கூட நிவேதம் பண்ணுவாங்க. இந்த சத்யநாராயண பூஜைக்கான அலங்காரத்துக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, சத்யநாராயணர் படம் கண்டிப்பாக வேணும், அண்ட் கலசம் வேணும். அந்த கலசத்துக்கு ஒரு நல்ல சொம்பு, ஒரு தேங்காய் வேணும். அந்த சொம்புக்குள்ளே அரிசியோ கோதுமையோ எதை வேணும்னாலும் நம்ம வந்து அரை சொம்புக்கு மேலே ரொப்பிக்கலாம். அதில் ஒரு வெள்ளி காயின், ஒரு தங்க காயின், ஒரு 5 ரூபாய் காயினோ ஒரு 10 ரூபாய் காயினோ போட்டுக்கலாம். வெத்தலை பாக்கு பழம் இதை போடலாம். அண்ட் பழக்கம் இருக்கிறவங்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமும் உள்ளுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு ஜலம் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது ஜலத்தை வச்சு பண்ணினா அது ரொம்ப மடியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம வீடுகளில் பெண்கள் அளவில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அரிசியோ கோதுமையோ வச்சு பண்ணலாம். இப்போ இந்த கலசத்தை வந்து ஒரு வாழை இலையில் கொஞ்சோண்டு அரிசி போட்டு அது மேலே அந்த கலசத்தை வச்சு அலங்காரம் பண்ணணும். இதுக்கப்புறமா ஆரத்தி கரைச்சி, மஞ்சளும் குங்குமமுமாக சேர்த்து, கொஞ்சமாக சுண்ணாம்பும் சேர்த்துக்கலாம், சேர்த்து ஆரத்தி கரைச்சி நெய் தீபம் ரெண்டு ஏற்றி வச்சு ஆரத்தி பாட்டோட சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து பரிபூர்ணம் பண்ணலாம் இந்த பூஜையை. மறுநாளைக்கு புனர்பூஜை கண்டிப்பாக பண்ணணும். அந்த புனர்பூஜைக்கு உண்டான ஒரு சிறிய மந்திரம் இருக்குது, அதை சொல்லி பூஜையை முழுமையாக்கணும். அந்த புனர்பூஜைக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணி புதுசாக புஷ்பங்கள் சாத்தி பகவானுக்கு அந்த நைவேத்தியம் பண்ணி கற்பூர நீராஜனம் காட்டி அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை சொல்லி சுவாமியையும் கலசத்தையும் வடக்கு நோக்கி நகர்த்தினோன்னா சத்யநாராயண பூஜை பரிபூர்ணமாகிறது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்யநாராயணருக்கு பஞ்சு மாலை ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏற்றணும் சத்யநாராயணருக்கு. அண்டு நாராயணர் வந்து அலங்கார பிரியர், அவருக்கு வந்து நிறைய பூக்கள் வேணும். அதனால் நல்ல துளசி, தாமரை, ரோஜா பூக்கள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நிறைய பூக்களால் பூஜை பண்ணணும். அவர் அலங்கார பிரியருங்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக தங்கத்தால் அவருக்கு ஒரு ஆபரணத்தை அணிவிக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு வஸ்திரத்தை அணிவிக்கணும். அப்புறம் யக்ஞோபவீதம் அப்படின்னு பூணலும் அவருக்கு போட்டு பண்ணினா ரொம்ப விசேஷம். அப்புறம் கலசத்தில் கண்டிப்பாக மாவிலையை, 5 மாவிலையை கொத்த வச்சு பூஜை பண்ணணும். மாவிலை கிடைக்காதவங்க வெத்தலையை வச்சும் அலங்காரம் பண்ணலாம். அண்ட் வாசல் படிக்கு மாவிலையால் அலங்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் துளசி இருந்தாலும் துளசிக்கும் பூஜை பண்ணலாம். லக்ஷ்மி ஸ்லோகமும் சொல்லி அன்னைக்கு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக மாக்கோலம் போடலாம். அந்த மாக்கோலம் போடும்போது ஐஸ்வர்ய கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம். பரமாத்மா பரமானு ரூப ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவாசரணு ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்